வணக்கம். ஒரு ஊரில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1969 சிவாஜி கணேசன் காஞ்சனா நடித்து இயக்குனர் ஸ்ரீதருடைய இயக்கத்தில் வெளியான சிவந்தம்மன். இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வசந்தபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய சமஸ்தானத்தை வந்து அந்த திவானா இருக்கிற எம்என் நம்பியார் வந்து போர்ச்சுகீசிய ஒரு மன்னர்கிட்ட வந்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. என்னென்னா அங்கேருந்து இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணலாம், இதுக்கு அரசராக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதனால் அந்த ஊரில் வந்து புரட்சி வெடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து திவானுடைய மகாராஜா வந்து கைம்பாவையாக உள்ளே வச்சுருக்காரு. இது எதையுமே அறியாத மகாராஜாவுடைய பொண்ணு வந்து பாரிஸில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாரிஸில் ஜாலியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸில் என்னென்னா, அந்த வசந்தபுரி அப்படிங்கிற அந்த சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு இளைஞனாக சிவாஜி கணேசன் பேர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெரிய டாப் ரேங்க்கில் வராரு. அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக அவரை பற்றின போஸ்டே வரவும் இவங்க வந்து அட்மையர் ஆகிறாங்க. அப்புறம் அவங்கள நேரில் சந்திக்கிற தருணம் வருது. நேரில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஊடல் வருது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பெரிய இளவரசி அப்படிங்கிற அந்த ஒரு பேரை மறைச்சிட்டு அவங்க வந்து ஒரு பேரை மாற்றி சொல்லிடுறாங்க, வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரை மறைச்சிட்டு அவங்க இளவரசிங்கிற ஒரு விஷயத்தை கட்டிக்கிறாமல் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் வருது. அந்த பாரிஸ் நகரத்துலேயே வந்து ஒரு காதல் சிட்டியில் ஒரு நல்ல காதலில் போய்கிட்டு இருக்காங்க. காதலில் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பக்கம் வந்து சிவாஜி கணேசனுடைய நண்பராக இருக்கிற முத்துராமனுக்கு ஒரு புரட்சி போராட்டத்தில் வந்து அவருடைய தந்தையார் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் வந்து இந்த புரட்சி போராட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிர் நண்பனோட தயவு தேவை அப்படிங்கிறது இங்கேருந்து கடிதம் அனுப்புகிறாரு. ஸோ அந்த கடிதத்தை பார்த்த சிவாஜி கணேசன் உடனே நான் கிளம்பியானோ, என் நண்பனுக்கு அங்கே பிரச்சனை, ஸோ நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து திவான் வந்து மகாராஜா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா போர்ச்சுகீசிய அரசு, நான் ஒரு அந்நியன் அப்படிங்கிறதுனால மக்கள்லாம் என் மேலே வந்து ஒரு புரட்சி உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மக்கள்லாம் நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன், நம்மளுடைய வசந்தபுரியை வந்து இன்னும் வந்து வசந்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய புரூடாக விட்டுட்டு அவர் வந்து ஒரு பக்கம் பொண்ணை வந்து இங்கே வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ பெண்ணை தனியாக வர வைக்கிறதுக்கு ஒரு தனி விமானம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தனி விமானம் அரேஞ்ச் பண்ணுற அதே இடத்துலையும் சிவாஜி கணேசனும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வராங்க. ரெண்டு பேர் வரும்போது வந்து இந்த விமானம் எல்லாத்தையுமே வந்து திவானோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த விமானம் வந்து கடலில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முடியுது. இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் புரட்சி வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் வந்து இந்த திவானை எப்படி அடக்கி ஆள்றாங்க, எப்படி வந்து இந்த வசந்தபுரி சமஸ்தானத்துக்கு விடுதலை கிடைக்குது, இது வந்து வழக்கமான டிப்பிக்கல் டெம்ப்ளெட் உள்ள சிவந்தம்மன் படத்துடைய கதை. ஸோ இந்த படத்தை பேசுகிறதுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து தமிழ் சினிமாவிலேயும் ஃபாரினில் போய் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம். குறிப்பாக வந்து லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, ஆல்ப்ஸ் மலை இங்கே எல்லாத்துலேயுமே வந்துட்டு போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முதல் படம் வந்து இந்த சிவந்தம்மன் படம் தான். இந்த படம் வந்து 1969 வெளியாச்சு. இந்த படத்துடைய இயக்குனர் ஸ்ரீதர் அதுக்கு முன்னாடி வெறும் ரொமான்ஸ் படங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ ட்ராமா ரொமான்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லவ் வித் ஆக்ஷன் மூவி அப்படின்னா அது ஸ்ரீதர் சாருக்கு வந்து இந்த படம் தான். ஆனால் இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவந்தம்மன் படத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியேவும் எம்ஜிஆரை வச்சு அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ தெரியல, ஒரு சில காரணத்துக்களால் அன்று சித்திய ரத்தம் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. எம்ஜிஆர் அந்த படத்தை விட்டு விலகிட்டார். ஸ்ரீதர் ஒரு பேட்டியில் அன்றைய காலகட்டத்தில் சொன்னதாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காதலிக்க நேரமில்லை படமும் அன்று சிந்திய ரத்தம் படமும் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்மெண்ட் கலரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க படம். ஆனால் வந்து ஸ்ரீதர் வந்து காதலிக்க நேரமில்லை படத்துக்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததாகவும் அன்று சித்திய ரத்தம் படத்துக்கு அந்த கலர் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்ததாகவும் ஒரு பேச்சு அடிபடுது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அன்றைய காலகட்டங்கள் இருக்கிறவங்க தான் தெரியும். அதனாலேயே அன்று சித்திய ரத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ஒன்று எம்ஜிஆர் நடித்த அந்த கதை எல்லாமே வந்து படம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த கதையை தான் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு சிவந்தம்மன் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் சிவாஜி கணேசன் வச்சு நடித்து இந்த படத்தை எடுத்துருப்பார் ஸ்ரீதர். இதிலையே நீங்கள் இந்த படத்துடைய மேனரிசம் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில டோன், சில ஸ்டைல் எல்லாமே அப்படியே வந்து எம்ஜிஆரோட இமிட்டேஷனை நம்ம பார்க்க முடியும். நடிகர் திலகம் அவருடைய ஸ்டைலில் நடித்தாலுமே கூட ஒரு டைரக்டர் கற்பனையில் யாரை வச்சு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும்.
எஸ்பெஷலி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த சாட்டையால் அடிக்கிறது, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை, நிறைய லுக்கு, அந்த சிவப்பு கலர் சட்டை போடுறது, எல்லாமே வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் எல்லாமே வந்துட்டு எம்ஜிஆரை நம்மளை நல்லாவே ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்பியார் எம்ஜிஆர் காம்பினேஷனில் இருக்கிற அந்த ரெண்டு பேருக்கு உண்டான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே சிவாஜி கணேசன் நம்பியாருக்கும் இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது நல்லா இமிட்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு அதில் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த AK-47, இந்த ரைஃபிள் ஷாட்ஸு, ரிபலியன்ஸு, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு ஆக்ஷன் பேக்கடு படம் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அந்த ரொமான்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் முக்கியமாக வந்து வாயினி ஸ்டுடியோஸில் ஒரு பாரு, அதுக்கப்புறம் ஒரு பாலடைஞ்ச அரண்மனை, ஒரு நீரோட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செட்டு போட்ட அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. இது அடிச்சுட்டு போனது திரும்ப அந்த தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாராம் ஸ்ரீதர், இந்த இடத்துல சுற்றி வந்து ஒரு பெரிய காங்கிரீட் வால் கட்டிட்டாராம். வால் கட்டி அந்த படத்தோட ஷூட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கு. குறிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று வரும். அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வரும்போது வந்து ரெண்டு ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துலேயே புகை வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு விட்டுட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டர் வச்சே வந்து எல்லா ஷாட்ஸையும் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு ஹெலிகாப்டர் இருக்கும்போது ஒன்று வந்து கேமரா வச்சுருக்கும், இன்னொன்று வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தெரிஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து ஸ்ரீதர் அவர்களுடைய தாயார் அந்த காலகட்டத்தில் அப்போ இறந்துட்டாங்க, அதனாலேயும் படம் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. பல பிரச்சனைகளை தாண்டி படத்துடைய டைட்டில் அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற அந்த டைட்டிலையும் மாறி அதுக்கப்புறம் உருவாகி வெளியானதான் சிவந்தம்மன் படம். கமர்ஷியலே வந்து இந்த படம் செம ஹிட்டு. இந்த படத்தில் வந்து காஞ்சனா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீதர் இதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை தமிழ் அண்ட் ஹிந்தியில் பைலிங்குலாக எடுக்கலாம், அதுக்கு வந்து ஹேமமாலினியை ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஹேமமாலினிக்கு அப்போ கால்ஷீட் ப்ராப்ளம் இருந்ததுனால காஞ்சனா இந்த படத்துக்குள்ளே என்ட்ரானாங்க. ஹேமமாலினி யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்குலாம் ஒரு விஷயம் என்னென்னா, ஹேரம் படத்தில் வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தமிழில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஹிந்தி நடிகை. ஸோ அவங்க நடிக்காமல் போனது ஒரு துரதிருஷ்டவசம்னு சொல்லலாம். காஞ்சனா நடித்தது இந்த படத்தில் அப்படி ஒரு அப்ளாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன், அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எம்எஸ்வியோட மியூசிக் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அதுலேயுமே வந்து ரெண்டு பாடல் இருக்குது. ஒரு ராஜா ராணியிடம் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு, இன்னமும் கிராமத்தில் எங்கேயாவது ரேடியோ குழாயில் கேட்டிங்கன்னா ஒரு ராஜா ராணியிடம் பாட்டும் சரி, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அப்படிங்கிற பாட்டும் சரி, இந்த ரெண்டு பாட்டுமே வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டு. இன்னமும் வந்து எல்லா கிராமங்கள்லையும் எல்லா தெருக்கலையிலும் இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அது கேட்குற மாதிரியான ஒரு பாட்டு தான் அந்த ரெண்டு பாட்டும் தான். இந்த படத்தில் தான் வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஐஸ் கட்டி, ஐஸ் ஸ்கேட்டிங், இந்த மாதிரியான பல பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்த படத்தில் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கப்பலை உடைச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்கலாம். 1969 அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் சச்சு நாகேஷுடைய அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கும். நம்ம சச்சுமா இப்போ எப்படி இருக்காங்கன்றது தெரியாது. பட் இளமையான காலத்தில் அந்த இடத்துல ஒரு பார் ட்ரெண்டிங்கில் ஒரு டான்ஸ் ஆடிப்பாங்க. உண்மையிலேயே வந்து அதை ஒரு அப்ளாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டான்ஸு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயம், தேங்காய் சீனிவாசன், நடிகர் தேங்காய் சீனிவாசன், அப்புறம் வந்து வெந்நீர் ஆடைமூர்த்தி. இந்த வெந்நீர் ஆடைமூர்த்தி கூட ஓரளவுக்கு தெரியும். இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் அங்கங்கே வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளால் வந்து அப்போது வந்து இவங்க அதில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது. எல்லாமே ஒன்று ரெண்டு சீன் தான் வந்துருந்துருப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த மாதிரியான படத்தில் இருப்போம். மொத்தத்தில் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹிட் ஆகி அதே மாதிரி வந்து ஹாலிவுட்டுக்கு இணையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த சிவந்தமன் படம். இதில் சிவாஜி கணேசனோட காஸ்ட்யூம்ஸை பற்றி பேசியாரு. படம் முழுசுமே வந்து செம ரொமான்டிக் ஹீரோவாக தான் இருப்பார். பார்க்குறதுக்கு வந்து சார்மிங்காக ரொமான்ஸாக இருக்கும். ஃபைனலாக இந்த படத்தை வந்து தர்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரே ஹிந்தியில் எடுத்தாருன்னா பார்த்துங்க அந்த படம் எந்த அளவுக்கு வந்து ரீச் கொடுத்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவந்தமன் படத்தோடைய நம்ம கதையை பற்றி சொல்கிறத காட்டிலும் சில சில லூப் ஹோல்ஸ் இருக்கும், சில சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சிவந்தமன் படத்தை பார்த்திங்கன்னா 2.5 மணி நேர படம் இன்னமும் வந்து உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு படம். மீண்டும் இன்னொரு சினிமாவில் ஒரு ஊரில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.